நாம் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே தொடர்ந்து இரண்டாம் வருகையின் ஆண்டு வரே ஆண்டோராக இயேசு கிறிஸ்து வருகிற போது என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை தொடர்ந்து பேசி வருகிறீர் இரகசிய வருகைக்கும் ரெண்டாம் உள்ள வித்தியாசங்கள் என்ன இரகசிய வருகையிலே பரிசுத்தவான்கள் சபை எங்கே இருக்கும் ரண்டா வருகை உபத்திர வருஷத்திலே யார் யார் அதில் இருப்பார்கள் என்பது குறித்து என் பரிசுத்த நீர் இதுவரைக்கும் பேசி வருகிறீர் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா வேதம் பரிசுத்தம் உள்ளது உடைய வார்த்தை எங்களுக்கு வழியும் சீவனமாக இருக்கிறது ஆகவே சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தில் நடக்காதவர்கள் சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்தவும் ஆண்டவரே ரகசிய வருகைக்கும் ரெண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசங்களை நீர் கொண்டிருக்கிறீர் ஆவியானர் மூலம் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு சில நேரத்தில் நீர் கண்டித்து உணர்த்துகிறீர் அது சிலருக்கு கோபமாக இருந்தாலும் அது நன்மையாக இருக்கும் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் செபிக்கிறேன் அப்பா எல்லா உலகத்திலே எல்லாரை காட்டிலும் ஊழியர்கள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சில நேரத்தில் எங்கள் தவறுகளை எடுத்து சொல்கிறீர் அது மற்றவர்களுக்கு அது கோபமாக எரிச்சலாக இருந்தாலும் அது நன்மையாக இருக்கிறது என்று தான் எங்களுக்காக நீர் பேசுகிறேன் தொடர்ந்து இரண்டாம் வருகையின் பகுதி நிறைய இருக்கிற அதை நீர் இன்றைக்கு பேசி முடிக்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு பேசும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே இரண்டாம் வருகையிலே என்ன நடக்கும் என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம் ரகசிய வருகைக்கும் ரெண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசம் இதில் திரும்ப ஒரு தலைப்பு செய்தியாக பார்க்கலாம் விஸ்வாசிகளோடும் தெய்வ தூதர்களோடும் கிறிஸ்து திரும்பவும் பூமிக்கு வருகிறார் ரெண்டாவது உபத்திரப்பட்ட பரிசுத்வானுங்களை கிறிஸ்து சேர்த்து கொள்வார் மூன்றாவது அவ்விசுவாசிகள் இந்த சம்பவத்துக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் அன்றனுடைய ரெண்டாம் வருகைக்கு அவ்விசுவாசிகள் அவர் வரும்போது சில அவிசுவாசிகள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் அதனாலே பல காரியங்கள் அவர்களுக்கு நடக்கும் நான்காவது கிறிஸ்து பூமியில் உள்ள மக்களை பிரித்தெடுப்பார் வெள்ளாடு செம்மறியாடு என்று பிரித்தெடுப்பார் எதையுமே ஒன்றை ஒன்று கவனித்து கொள்ளுங்கள் பாவிகளையும் பரிசுத்தவானையும் நம்முடைய தேவன் ரட்சகர் ஒன்றாய் வைத்து நியாயம் தீர்க்க மாட்டார் அதனால்தான் பரிசுத்தவான்களை சபையை எடுத்துக்கொள்கிறார் எந்த சபையில் இருந்தாலும் ஆண்டுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வேதத்தின் வார்த்தைக்கு வழி நடக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ராபோஜன் எடுக்கிறவர்கள் இப்படி இருக்கிறது இப்படி சபைக்குள்ளே பத்து வீத பதிமூணு விதமான காரியத்துக்கு நாம் கீழ்படியணும் சபைக்கு போய் கீழ்ப்படியாமல் இருந்தால் அது தவறு ஆண்டர் வந்து நீ எல்லா கூட்டத்தோடும் ஒன்றாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க வெளிப்படுவார்கள் அக்கினிக்கு வெளிப்படுவோம் சரி ஐந்தாவதாக இந்த சம்பவத்தை குறித்து தேசங்கள் கோபமடையும் சாத்தானோடு சேர்ந்து பத்து நாடுகள் அவனுக்கு தலைமை தாங்கும் அவனை தூக்கி நிறுத்துவார்கள் அவர்களுக்கெல்லாம் இயேசு கிருஷ்ணனுடைய வருகை குறித்து அவர்களுக்கு ரொம்ப கோபம் வரும் ஆகவே தேசங்கள் கோபமடையும் அடுத்தது ஆறாவது தான் நாம் இப்போது பாதி பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவ பக்தியற்றவர்களையும் அந்திக்கரிசுவையும் சாத்தானையும் சேர்த்து நியாயம் தீர்த்து அழிப்பார் சரிங்களா இதை நான் பார்த்துட்டு மீதி ஏழாவது வந்து உபத்திரத்துக்குள்ளான பரிசுத்வான்கள் தமக்குரிய பலனை பெறுவார்கள் அந்த நாட்களிலே இருக்கிற பரிசுத்த உபத்திர காலத்தில் வந்த பரிசுத்வான்களுக்கு ஒரு வெகுமதி இருக்கும் கடைசியாகோ எட்டாவதாக உபத்திரத்துக்குள்ளான பரிசுத்வான்கள் கிறிஸ்துவின் மகிமையிலும் தேவனுடைய ராஜ்யத்திலும் பங்கு பெறுவார்கள் ஆயுர்வாட அரசாட்சிக்கு போவாங்க ஆண்டவர் ஏன் இதெல்லாம் செய்கிறாருனாக்கா பரிசுத்வான்களை தெரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே ஆளுகையிலே கொண்டு போவார் இதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் சபையை கொடுத்து ஓடியர்களை கொடுத்து வார்த்தையை கொடுத்து தேவன் நமக்கு வழி நடத்துகிறார் சரி தொடர்ந்து நாம் கவனிக்கலாம் கிறிஸ்துவ தேவ பக்தி அற்றவர்களையும் அந்தி கிறிஸ்துவையும் சாத்தானையும் சேர்த்து நியாயம் தீர்ப்பார் என்று பார்த்தோம் ஏசியா பதிமூணாம் அதிகாரத்தை பார்த்தோம் இசைக்கல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோவல் ரெண்டு ஜோபேல் மூணு பதினாறு இப்படி ஏசையா ஆகாய் ரெண்டு ஆறு ஏழு சகரியா பதினாலு இதை பார்த்தோம் இசைக்கல் இருபதாம் அதிகாரத்தை பார்த்தோம் கத்தருக்குள் பிரிமான்களே இப்போது நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிக்கப்படுவதுதான் நீதிமான்கள் உபத்திரவசத்தில் இருக்கிற நீதிமான்களிலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார் பாவிகளை பிரிப்பார் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை பிரிப்பார் இது கூட நம்ம மற்ற இருபத்தி நாலு முப்பதுலே ஆண்டவர் முன்னாலே சொல்லியிருக்கிறார் மனுஷகுமாரன் வருவார் அவர் மகிமையோடு வருவார் இதுதான் ரெண்டாவது கேம் மற்ற இருபத்தைந்தாவதுகாரன் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்ஞனிக்கு போங்கன்னுவார் ஆலையூயா நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனை கொடுக்கவில்லை தாகமாக இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை இப்படி க கேள்வி கேட்குறார் ஊழியர்களை குறித்து பேசுகிறார் சில நேரத்தில் ஊழியர்களை யாராக இருந்தாலும் ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது ஏற்றுக்கொள்ளுங்க பின்னால் என்ன திட்டாதீங்க அது உங்களுக்கு தான் சாபமாக வரும் சரிங்களா நிறைய கேள்விப்பட்டேன் என்னை பின்னால் நிறைய பேசுகிறீங்களா எனக்கு ஒன்றும் இல்லை ஆவியானவர் பேசுகிறார் அவர்கிட்ட பதில் சொல்லிக்கோங்க சரி தேவனுக்கு எதிரான சாத்தானின் முதல் கலக்கம் ஏற்கனவே ஆண்டவரோடு அவன் முதல் கலக்கம் பண்ணான் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கு நீ மேலேந்து குதி தூதல்கள் பிடிப்பார்கள் இப்படி என்று மூன்று காரியங்களை குறித்து இயேசோடு அவன் கலக்கம் பண்ணான் ஆண்டவர் அதை முறிய முறியடித்தார் அவனுடைய முதல் கலக்கமே அதுதான் சரிங்களா மற்ற நாலு பத்தில் அது வருது பிசாசு ஏசு அப்பாலே இப்போ பிசாசுன்னு சொல்லி தோர்த்தினாரு சரிங்களா சாத்தான் கொற்றன் சாட்டுகிறவன் கலகக்காரன் அவன் விழுந்து போனவன் இன்னும் பல காரியங்கள் அவனுக்கு உண்டு நிறைய பேர் உண்டு பர்லோகத்தில் உள்ள தூதர்களில் மூன்றில் ஒரு பங்கு சாத்தான் லூசிபரை தேவன் கீழே தள்ளும்போது பிதாபாகிய தேவன் அவனை கீழே தள்ளும்போது மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை கீழே எழுத்துனு வந்துட்டான் சரிங்களா வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு நாள் சொல்லுகிறது அதன் மால் மானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிட்டு பிரசவ வேதனை படுகிற அந்த சிறு பிள்ளை பெற்றவுடன் அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்பவாளுக்கு முன்பாக நின்றது அது இயேசு ஆண்டராய இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை காட்டுகிறது நான் கொஞ்சம் சுருக்கி போகிறேன் இது இது கடைசி செய்தி இந்த இதுக்கு சரிங்களா இது சாத்தானியின் ஆரம்ப விழுகையை குறிப்பிடுவதன் மூலம் பர்லோகத்திலிருந்து அவனுடன் அவனுடன் விழுந்த தூதர்களை குறிப்பிடுகிறது ரெண்டு பேர் ரெண்டு நாளே யூதா ஆறில் அதை காட்டுகிறது சாத்தான் கிரு கிறிஸ்து என்னும் குழந்தையை கொல்ல சதி போட்டான் என்று அப்போது பார்க்குறோம் ரெண்டு பேரெண்டு நாளில் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டுள்ளார் இன்னைக்கு நிறைய அங்கேயும் வச்சுக்கிறாரு விழுந்து போன மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் வானமண்டலத்தில் இருக்கிறாங்க பொல்லாதாவிகளாய் சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் பூமியிலே சுத்திக் கொண்ட பேயா பிசாசாக இருக்கிறாங்க பல தெய்வங்களாக இருக்கிறாங்க அதனால் அவனுக்கு ஒன்றும் நிறவ நிற நிரந்தரம் கிடையாது அவன் என்றைக்கும் த நியாயம் தீர்க்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு கத்தர் அவனை கீழே தள்ளுவார் மாதளத்தில் தள்ளுவார் மீதி பேர் சுதந்திரமாக சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து இருந்து இருந்து கொண்டு செயல்படுகிறார்கள் அவனுடைய ராஜ்ய மண்டலத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிறது சரிங்களா ஆகவே மத்திய பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாலு எபிஎஸ் ரெண்டு ரெண்டு வெளிப்படுத்தினது பன்னெண்டு எழுதலாம் நாம் படித்தோம் இந்த சுதந்திரமான தான் உயர்ந்த விதத்தில் ஒழுங்கு படுத்தப்பட்ட அமைகளில் சிறந்த தூதர்களாக செயல்படுகிறார்கள் எபே சார் ஆறு மானமன் சகோதரரே நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் எப்படி உடை உடுத்துக்கொண்டு அந்தகார லோகாதிபதியின் மல்லமைகளோடும் நீ உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார் இல்லையா அதனால் ஒரு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதை உடுத்து கொண்டிருந்தால் அவனை எதிர்த்து நிற்க முடியும் லூக்கா பத்தொன்பது பதினொன்னு இருபத்தேழு பத்து ராத்தல் திறமையும் பற்றி ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறார் பதிமூணு நான் வருவது வரையிலும் ஊழியக்காரரிடத்தில் தாளந்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அதாவது அவர் கொடுத்த தாளந்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை ஆண்டவர் வரும்போது கேட்பார் நம்மை ஆண்டவர் கோபாக்கியனின் பிள்ளையாக நியமிக்கவில்லை தேவனுடைய பரிசுத்த பிள்ளையாக நம்மை நியமித்திருக்கிறார் சரிங்களா அவர் நம்மை பயங்கரமான கோபாக்கியனையின் இன்று நின்று விடுவிக்கும்படி அதாவது கர்த்தருடைய நாளில் நியாய தீர்ப்புகளிலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார் பரிசுத்வான்களை அவருடனே கூட நாம் பிழைத்து இருப்போம் லூயா ஆக இந்த ரெண்டு தசுலிக ரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து பத்து பன்னெண்டுன்னு சொல்லிது அக்கிரமத்தின் ரகசியம் அல்லமை இப்போது கிரீ செய்கிறது உலகத்திலும் சபைகளிலும் எல்லா மக்களிலும் அது கிரீ செய்கிறது எட்டாம் வசனத்திலே கத்திராய இயேசு யாரை நாசம் பண்ணுவார் சாத்தானையும் அவன் சேனையும் நாசம் பண்ணுவார் ஒன்பதாம் வசனத்திலே சகல வல்லமைகளோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அந்த கிறிஸ்து இருப்பான் பத்தில் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரித்தல் சிசிப்பின் ஆரம்ப முதல் தெய்வனோடு இருந்த அன்பு கிறிஸ்துவின் மேல் அன்பால் ரட்சிப்பு நமக்கு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது பன்னெண்டுலேயே அவர்கள் பொய்யே விசுவாசித்த தக்கதாக கொடிய வஞ்சகத்தை சாத்தான் அனுப்புவான் தேமன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸுமின் இந்த ரெண்டாவகையினுடைய காலத்தை குறித்து பார்க்கும்போது அநேக காரியங்களை கத்தர் செய்து முடிப்பார் அது லோயா கத்தரு பிரியமானவர்களே இந்த முப்பத்தனத்தை குறித்து படியேற்பாட்டு எல்லாம் நிறைய எழுதி வைத்து இருக்கிறார்கள் உபாகமத்தில் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணில் எருமையா இருபத்தஞ்சி முப்பத்தி ஒன்றில் இருக்கிறது யோவல் மூணு ரெண்டு ஒன்பது பதினேழுல இருக்கிறது சப்பனியா மூன்று எட்டில் இருக்கிறது சகரியா பதினாலு ரெண்டு அஞ்சில் ஆண்டுடைய இந்த காரியங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார் தேவனுக்கும் அறுவது சேனைக்கும் அறுவது பிள்ளைங்களுக்கு எதிராக வந்து எருசலேமை அழிக்கும்படி உலகின் பல தேசங்கள் அந்திக் கருசுவினால் பின்னால் சாத்தான் அணி திருள பண்ணுவான் என்று பார்க்கிறோம் சரிங்களா ஆட்டுக்குட்டியானவர் இதற்காக யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த ஆண்டனுடைய ரெண்டாம் வருகை வந்து பூமிக்கு வருகிற ஒரு காட்சி தான் நாம் பார்க்கிறோம் சரிங்களா அவர் பூமிக்கு வரும்போது பயங்கரமான அக்கினி கோபத்தோடு வருவார் பழி தீர்க்கும்படி வருவார் மனு திருமாதவர்களை பிரிக்க வருகிறார் பாவிகள் கடைசி நாளிலே அவர் வரும்போது கடைசி சமயத்திலே ஹந்திகரிசுவோடு கூட இருக்கிறவர்களை வேறு பிரிப்பார் அந்த நாளிலே அவனை விட்டு வெளியே வருகிறவர்களை கத்தர் என்ன செய்வார் பினாவின் ராஜ்யத்துக்கு மாங்கன்னு சொல்லி அவர்களை கூப்பிடுவார் அன்றுடைய பிள்ளைகளே அந்த ஹந்திகரிசுவின் காலம் வந்து அதாவது இந்த ரெண்டாம் வருகை என்பது கொடூரமாக இருக்கும் மிக பயங்கரமாக இருக்கும் பூமியெல்லாம் தத்தளிக்க பண்ண கிறிஸ்து வருவார் ஆகவே அருமகதை யுத்தத்தை செய்து முடிப்பார் அவருடைய உடை செவப்பு ரத்தம் கலரில் இருக்கும் ஏனென்றால் அவர் யுத்தம் பண்ணும்போதே ரத்தம் பேரிட்டு வரும் அவர் மிதிக்கிற ஆலையில் மிதிக்கிற ஒரு பழத்தை எப்படி வருகிறது அப்படி ஜனங்களை பாவிகளை மிதிப்பார் நாம் அன்பு காட்டுகிற இயேசுவை பார்க்கிறோம் ஆனால் கோபமுள்ள ஆண்டவரை பார்க்க வேண்டும் அதுதான் இங்க வெளிப்படுத்தின விசேஷத்திலே அருமையான யோவான் பார்க்கிறதை நான் பார்க்குறோம் கத்தருக்குள் பிரியமானவர்களே ரகசியம் ரொம்ப முக்கியமானது நாம் பரிசுத்தமாய் மாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்திலே எத்தனை பெரிய தேவர்கள் தேவதைகள் இருந்தாலும் இயேசு என்பவர் நமக்காக மறித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ரட்சிக்கப்படலைன்னா என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி சபைக்குள் நாம் ரட்சிப்பில்லாமல் ஏன் ஆழ்கிறோம் அன்றுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நாம் விலகி இருக்க வேண்டும் அவரோடு கூட உலகத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் சாத்தானுடைய கிரியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் சாத்தான் வந்து இன்பத்தை கொடுக்கிறான் அவன் வந்து பின்னால் அது போராட்டமாக இருக்கும் பாவம் நமக்கு தேவனுடைய கோபத்தை காட்டி தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிறதாக இருக்கும் அலை லூயா ஆகவே இந்த ஏழு முத்திரை ஏழு கோப கலசம் ஏழு எக்காலம் இதெல்லாம் பூமியிலே தேவன் தன் தூதர்களுக்கு வேலை நிறைய கொடுப்பார் சரிங்களா நிறைய தூதர்களுடைய வேலை இருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற தூதர்கள் இருக்கிறார்கள் அப்படி நீங்கள் பார்க்கும்போது மோசி எளியா வந்து திரும்ப செய்தி கொடுப்பார்கள் சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருக்கும் பரிசுத்துவான்கள் மேலே போயிட்டு பிறகு வெறும் செய்து கொடுக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க அங்கே உருவாக்குவார் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை கத்தர் உருவாக்குவார் பன்னிரெண்டு கோத்தரத்திலிருந்து தயவுசெய்து இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் பன்னிரெண்டு கோத்தரத்திலிருந்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பேர் அவர்கள் முதல்ல சாத்தான் பார்க்க இருப்பார்கள் அதன் பிறகு கிறிஸ்துவின் பக்கம் மாறுவார்கள் கிறிஸ்துதான் உண்மையானவர் இவன் தேவனுடைய ஆலயத்தை அவன் தன்னை உயர்த்தி கொள்கிறான் என்று அப்போது அறிந்து கொண்டு அவனை எதிர்த்து நிற்பார்கள் முதல்ல அவனுடைய கரத்தில் இருப்பார்கள் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க அலை லோயா இதெல்லாம் நல்ல கவனிங்க இந்த ட்ரிபிள் சிக்ஸ் காலம் வந்துவிட்டது இயேசுவின் சபை எடுத்து கொள்ளப்படுகிற நாட்கள் நெருங்கி வருகிறது நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருந்தால் அவருடைய செயல் சீக்கிரமாக இருக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தம் இல்லை ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினால் சிலருக்கு கோபம் வருது சபையை எப்படி நடத்தணும் வேதம் சொல்லி கொடுக்கிறது எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கத்த கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவரை ஏன் தேவன் கொடுத்தார் ஏன் இன்றைக்கு நிறைய பேருக்கு கோபம் வருகிறது கோபக்காரர்கள் நாம் புரிந்து வாழ வேண்டும் அல்லா சாத்தான் கோபத்தை உருவாக்குவான் பொறாமையை உருவாக்குறான் கலகக்காரன் அவன் ஆகவே தான் அதை அழிக்கும்படி வருகிறார் சரிங்களா ஆண்டுக்குள் பிரியமானவர்களே உபத்திர வருஷத்துக்குள்ளான காலத்திலே பரிசுத்தவான்களை தேவன் பிரித்து கொண்டு வருவார் ஆயிரோட அரசாட்சிக்கு ஆட்கள் தேவை ஆகவே ஆண்டர் பல்லோகத்திலே உட்கார்ந்து சும்மா இருக்க மாட்டாருங்க அவர் வறுமே அவர் மேலே அவர் செய்து ஆக வேண்டும் நாம் ஆயத்த மாதிரி தான் நமக்கு எந்த அடி ஓத குத்து கிடையாது எந்த உபத்திரம் கிடையாது நீ ஆண்டோடு நாள் சாத்தான்மன் நம்மை தொட முடியுமா சொல்லுங்க நீங்கள் சபைக்குள்ளே சாத்தான் இருக்கிறான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சாத்தான் இருக்கிறான் பொதுவாக சொல்கிறேன் நிறைய பேருக்கு கோபம் வருது மனம் மாறுங்க ஆவியார்டு பேசும்போது நான் என்ன நீ என்ன எல்லாம் ஒன்று தான் எல்லோரும் மனம் திருமணம் எதுக்காக நம்மை வேறு பிரித்தார் எதற்காக இயேசு நம்மை தன் ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தமாக்கினார் அடிக்கடி பாவத்தில் விழுவதற்கா சொல்லுங்க கலை லூயா மனம் திரும்பணும் ஒரே பாதை ஏசுகரிசுதான் அந்த பாதையில் என்ன போகணும் அந்த பாதையில் அவர் வரும்போது எந்த பாதையில நிற்பாய் எந்த வழியில நிற்பாய் பக்தார் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று தயசெய்தேன் இது என் காதலை கேட்டேன் நிறைய பேர் என்னை திட்டுறாங்கன்னு திட்டிக்கிங்க எனக்கு ஒன்னும் கிடையாது சத்தியம் என்ன சொல்லுது ஆவியான பேசும்போது நான் என்ன பண்ணுவேன் ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேளுங்க நரகம் மோசமானது நரகம் கொதிக்கிற இடம் யாரும் மீட்டுக்கொள்ள முடியாது இப்போது நமக்கு தேவன் கிருபை கொடுத்து மீட்டுக் கொள்ளுகிறார் அன்பினால் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் பாவம் செய்து விட்டேன் என்று ஓடி போய் ஆண்டிடத்தில் சொன்னால் ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் திருந்தாத ஜாதிகளாக இருக்கக்கூடாது ஆலை லூயா உபத்திரத்துக்குள்ளான பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் மகிமையிலும் ராஜ்யத்திலும் பங்கு பெற வேண்டும் ஆயிரம் வருட அரசாட்சி அவருடைய ஆட்சி அதுக்கு ஆள் சேர்க்கணும் இல்லையா சபை எடுத்துக்கொள்ள போகிறார் அங்கு பரிசுத்தார்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது ஏற்கனவே இப்போ மேலே பரிசுத்வான்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மண்டலத்திலே செய்யப்படுகிறது செய்யப்படுவதாக என்று அவங்க ஜெபிக்கிறாங்களே பாருங்க நமக்கு தேவன் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார் நமக்கு நல்ல கெருமையை கொடுத்திருக்கிறார் நாம் அப்பப்ப நம்ம பாவத்துக்கு ஆவியானவரை ஆபியான ஆவியானவர் நம்ம திருத்தி திருத்தி நடத்துகிறார் இந்த ரெண்டாம் வருகையின் முடிவு பயங்கரமா இருக்கும் பூமியெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் எல்லாமே வேதத்தில் என் தேவன் சொன்னது நடந்தே தீரும் வேதத்தை படிச்சாதானே நமக்கு கோபம் வராது வேதத்தை படித்தாதான நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் தாவிதி சொல்வது போல முடிவு வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தல் கேட்கறாரு ச நம்ம ஊழியக்காரங்க விசுவாசிங்க ஒருத்தரை திட்டி அதில் புரியோஜன மனம் திருமணம் ஆமே சரி உபத்திரத்துக்குள்ளான பரிசுத்தார்கள் தம்முடைய தமக்குரிய பலனை பெறுவார்கள் அங்கேயும் ஒரு பலன் வருகிறது சரிங்களா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது மற்ற ஐந்து பதினொன்று பன்னெண்டு சொல்லுகிறது சரிங்களா ஒன்று குறைஞ்சர் மூணு பன்னெண்டுலேருந்து பதினாலு சொல்கிறது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் இருந்தால் பொன் மெல்லியாக இருந்தால் அக்னிக்கு அவன் இறையாக மாட்டான் எத்தனை பெரிய அக்னி டெம்பரேச்சர் வந்தாலும் அக்னிக்கு பொண்ணும் மெல்லியும் சாம்பலாகாது ஒன்று குறைந்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தேழு என சொல்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் கிரீடத்தை கொடுப்பார் பவுல் அதன் நோக்கத்தை வைத்து தான் ஓட்டத்தை ஓடி முடித்தார் நீங்க நம்ம விழுந்து 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 எழுந்தாக எத்தனை முறை ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார் எத்தனை முறைங்க ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார் எத்தனை முறை ஆவியானவர் ஆலோசனை கொடுத்து தூக்கி விடுவார் உண்மையான ஓட்டத்தை ஓடி முடிங்க விழுந்தாலும் எழுந்திருப்பேன் மீகா சொன்ன நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கத்தர் என்னை தூக்கி நிறுத்துவார் ஆமேன் அதுதாங்க கோவர்தே அதெல்லாம் இந்த தனம் அறிவில்லாத தனம் ஸ்தோத்திரம் கலாத்தேர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து நன்மை செய்களாய் இருங்கள் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் நம்ம கொடுத்த ஆத்துமாக்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஓடுவோம் ஒரு ஆடு பத்து ஆடு இருந்தா அந்த ஆடு நல்ல தீனி போட்டால் உனக்கு தாங்க ஆசீர்வாதம் லோயா நான் சொன்னதை எல்லாம் கோச்சிங்கன்னு நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அது ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டரை வந்து நேராக பேசுனார் மனவர் மூலியமாக பேசுறது வேற ஆண்டரை நேராக பேசுனா அப்போ நீங்கள் கோச்சிக்குங்களா சரி இங்கே சில காரியங்களை நான் பார்த்து முடிக்க போகிறோம் இஸ்ரோ தேசம் குறிவைக்கப்பட்டிருந்தாலும் இந்த யுத்தம் உலகம் அனைத்திலே நடக்கும் இந்த அருமகதம் யுத்தம் என்பது உலகத்தின் பல பகுதியிலே இது பாதிக்கப்படும் சரிங்களா ஆண்டவர் என்ன சொன்னார் எருமையா இருபத்தஞ்சாம் அதிகாரம் இருபத்தி முப்பத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் இந்த அருமகதை யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கலாம் அன்மக்தம் யுத்தத்திற்கு தன்னை எப்படி ஆயத்தப்படுத்துவார் அவருடைய கோபம் எப்படி இருக்கும் என்று எரிமையாவின் மூலம் எழுதியுள்ளார் இந்த இதை படிக்கும்போது இதுதான் திர்கதர்சன வசனமாக இருக்கிறது அலை லூயா ஆகவே பல காரியங்களை எரியமையா இடத்திலே தேவன் கொடுத்து இருக்கிறார் எழுதி கொடுத்து இருக்கிறார் எர்சுலைமையில் என்ன நடக்கும் உலகத்தில் என்ன நடக்கும் உபத்திர காலத்தில் என்ன நடக்கும் எல்லா வேதத்தில் இருக்கிறதுங்க ஒரு வசனத்தை நீ படித்தால் உனக்கு எங்கே ஏறும் எப்படி தெரியும் படிங்க எல்லா அதிகாரத்தையும் படிங்க புதிய பாட்டியும் சேர்த்து படிச்சுன்னு போங்க அதில் நமக்கு தெரியும் வசனத்தை படிக்காமல் அப்படியே வந்து சபையில் பைபிள் திறக்காமல் சில ஊழியக்காரங்க கண்டிஷன் இல்லை பைபிள் கொண்டாந்தியான்னு கேளுங்க படிக்க தெரியாதவங்க பைபிள் இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா அதுக்கு தான் வெளிப்படுத்தினது ஒன்று மூன்றில் என்ன சொல்கிறாரு இந்த தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவன் தான் பாக்கியம் வாங்க வாழ்க்கை ஏதோ ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம்னு ஆசிர்வாதத்தை வாங்கினு அப்படியே போகிறது கிடையாது உன்னை எதுக்காக கூப்பிட்டார் எதுக்கு உன்னை ரத்த சிந்தி உன்னை கழுவினார் எதுக்கு பரிசு தாபியை கொடுத்தார் எதுக்கு வசனத்தை கொடுத்தார் ஜீவ மன்னாவை எதுக்கு கொடுத்தார் பர்லோகம் மன்னாவை எதுக்கு கொடுத்தார் இதுக்குள்ளே நீ இருக்கிறியா உன் இருதயத்தில் எத்தனை வசனம் போட்டார விலைதான் என்ன பலன் கொடுத்தாய் ஒன்றுமே இதெல்லாம் ஒன்றுமே இருக்கிறது இல்ல குறை சொல்றதுக்கு ஏன்ச்சுக்கணியா அல இல்லூயா கீழ்படிங்க கீழ்படிங்க நாம கீழ்படிந்தாதான் தான் மற்றவ நம்ம கண்டு இல்லையா நம்ம கண்டு ஆண்டோரை ரட்சிப்பில் கொண்டு வர முடியும் ஆமேன் ஆமேன் கோயிச்சுக்காதீங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க நீங்க தான் முத திரும்பணும் நான் மனம் திரும்பி தான் அந்த வார்த்தையை பேசுறேன் சரி கத்த நம்மை உயர்த்துவார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை நாம் கவனித்து நடக்கும்போது அநேக ஜாதி ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா அநேக ஜாதிகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் அநேக மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மை அழைத்த பிறகு நம் கையில் எத்தனை ஆடு எத்தனை பேருக்கு நாம் சத்தியம் சொன்னோம் எத்தனை பேரை விடுதலை செய்தோம் நம்முடைய ஊழியம் என்பது வெறும் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல எத்தனை பேருக்கு மனம் திரும்ப வைத்தோம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து எத்தனை பேருக்கு போதித்து அவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர எப்படி ப பிரயாசப்பட்டோம் நீங்களே நான் என்ன ஜெபிக்கல ஆண்டனுடைய கரம் எப்படி வேலை செய்யும் அல்ல லூயா ஆகவே வந்து ரெண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்காதீங்க ரெண்டாம் வருகைக்கு விட ரகசிய வருகைக்கு இருங்க ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார் வருவார் நீ ஒருவேளை நான் மறுத்து விட்டால் நம்ம ஆயத்தமாகி போயிட்டுன்னு அர்த்தம் மேலே வரும்போது எழுந்திருப்போம் அமேன் ஆண்டவர் வருவார் அதை விசுவாசி நீ ஆயத்தமாக இருக்கிறியா சபைக்கு ஒழுங்கா போறியா சபையிலே பங்கு ஒழுங்கா பங்கு பெறியா சபையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறியா சபையினுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை போதிக்கிற வார்த்தையிலே நிலை உன் கால் இடராதபடி நடக்கிறாயா ஆண்டவர் வந்து சைலண்டாக்கிறார்னு நினைக்காதீங்க அவர் கோபத்தோடு வரப்போற அதுதான் இரண்டாம் வருகை ரகசிய வருகை விசுவாசிகள் மறித்தவர்கள் உயிரோடு இருக்கும் மேலே போகிறது இரண்டாம் வருகை சகல பரிசுத்வான்களோ பரிசுத்வான்களோடும் தூதரோடும் பூமிக்கு வந்து அந்த அழிப்பார் சாத்தானை கட்டுவார் கடைசியில எல்லா பாவிகளையும் எல்லாரும் ஒன்று சேர்த்து வெள்ளை சிங்காசன ஒயிட் ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல நியாயம் தீர்த்து நியாயம் தீர்க்காமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் ஆமேன் ஆண்டவர் நியாயதிபதி அதுக்குதான் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் உன் ஆராதனை எனக்கு வேண்டாம் உன் காணிக்கை வேண்டாம் நீ வனாந்திரத்தில் வரும்போது நான் காணிக்கை கேட்டனா ஆனால் என் நீதி நியாயத்தை நீங்க செய்யுங்கின்றாரு அன்றுடைய நீதி நியாயம் தான் நமக்கு முக்கியமானது தேவன் கத்தருக்கு பயப்படுங்க கத்தருடைய ஆவியானோருக்கு பயப்படுங்க திருத்துவத்துக்கு பயப்படுங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோருக்கு பயப்படுங்க அப்பொழுது கத்தர் நம்மை தப்பித்து கொள்ள வழி செய்வான் தப்பி கொள்ள வழி காட்டுவார் ஓடிபிடிந்த வழியில வருஷத்துக்கு போகாத நான் வரப்போகிறேன் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுமா எக்கால சத்தம் ஊதும்போது நீ ரெடியாரு அமேன் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா ஆண்டவர் ரொம்ப நல்லவர் கடிந்து கொள்ளும்போது கடிந்து கொள்வார் ஆசிர்வதிக்கும் போது ஆசீர்வதிப்பார் நியாயம் தீர்க்கும்போது தண்டனை கொட் கொடுத்து நியாயம் தீர்ப்பார் ஆமேன் ஹலோ லூயா அன்றுடைய பிரசனம் ரொம்ப முக்கியமானது ஆண்டுடைய வல்லமை மிக முக்கியமானது ஆகவே நாம் கண்களை மூடி செபிக்கலாம் பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றரை இந்த ரெண்டாவர்களின் கடைசி பகுதி வார்த்தை நீர் கொடுத்து விட்டீர் அதற்காக சுதத்திரம் அடுத்ததாக இருதயம் என்ற ஒரு செய்தியை நீர் புதிதாய் வைத்திருக்கிறேன் இருதயம் எப்படிப்பட்டது அது எவ்வளோ முக்கியமானது இந்த மனிதனுடைய சரீரத்துக்காக எவ்வளோ வேலை செய்கிறது எவ்வளோ பத்திரப்படுத்தி அதை நமக்காக வைத்து என்னென்ன காரியம் செய்கிற நீ பேச போவதற்காக சுத்திரம் ஏசு கருசுமளும் ஜபிக்கிறோம் ஆசிர்வதையும் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக